இன்டர்வியூக்கே டைம் ஆச்சு, வினோத் வேறு கால் பண்ணிட்டே இருக்காண்டா, போயிட்டீங்களான்னு. நம்ம வேறு 10 மணிக்கு ஹச்ஆரை பார்க்க போகணும். சரி சரி போகலாம். ஆமாம் வினோத், எங்கள் ஆஃபீஸ்லையா? அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க, நம்மளை போய் அச்சாரை மீட் பண்ண சொன்னான். டேய் டேய், நேராக போகணுடா. ஹலோ ப்ரோ. டேய், பார்த்து வர மாட்டியா ப்ரோ? ஸ்டாண்ட் எடுத்து வண்டி ஓட்டுங்க, சேஃபாக இருங்க. டே சொல்ல தான் குறுக்க வந்தியா, போட. சரி சரி, டைம் ஆச்சு, போட. அவே வேற கால் பண்ணிட்டே இருக்கா, நீ வேற ஸ்டாண்ட் எடுத்து சொல்லி 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். திட்ட போகிறான், ஏமா போ. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டான், நான் வண்டி ஓரம் எடுத்துறேன், அவனுக்கு கால் பண்ணி பேசு. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. அங்கே என்ன ப்ரோ ஒரே கூட்டமாக இருக்குது? அங்கே ஆக்சிடெண்ட் ப்ரோ, ஸ்டாண்ட் எடுக்காமல் கிராஸ் பண்ணியிருக்காரு, கிராஸ் பண்ணதில் கீழே விழுந்து மண்டையில் அடிபட்டுருச்சு ப்ரோ, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்ட் எடுக்காமையா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ஹலோ வினோத், இன்னொரு 10 நிமிஷம் நாங்கள் வந்துடுவேன். ஏய், உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லை? என்ன ஆஃபீஸ் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா மேடம்? ஃபயர் ஆக்சிடெண்ட்டா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, இப்போதான் என் ஃப்ரெண்ட் கால் பண்ணான், ஆபீஸ்ல ஃபயர் ஆக்சிடென்ட்னு. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஆக்சிடென்ட் நடந்துருக்கு. நல்லவேளை நீங்க அங்க இன்னும் போகல. நீங்க சேஃபா தான்டா இருக்கீங்க? 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவே வேற கால் பண்ணிட்டே இருக்கா, நீ வேற ஸ்டாண்ட் எடுத்து சொல்லி 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்ட. ப்ரோ ஸ்டாண்ட் எடுத்து வண்டி ஓட்டுங்க, சேஃபா இருங்க. டே சொல்ல தான் குறுக்க வந்தியா, போட. சொல்லுடா.